ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் திருக்குறள் அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். முதல் குறட்பா, பஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். அதற்கான விளக்கம், வஞ்சகமுடைய மனமும் வேடமும் கொண்டு கெட்ட நடத்தையை மறைத்து போலியாக நடிக்கும் ஒருவனது நிலைமையை பார்த்து அவனது உடம்பில் அமைந்துள்ள பூதங்கள் ஐந்தும் அவனை கேலி பண்ணி சிரிக்கும். செய்த குற்றம் மறையாது போலியாக நடித்தல் கூடாது. அதற்கடுத்ததாக நாம் இரண்டாவது குறிப்பாக பார்க்கலாம். வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றம் படின். அதற்கான விளக்கம், தெரிந்தே குற்றம் புரியும் ஒருவனை அவனது வெளி வேடம் காப்பாற்றாது. அறியாது செய்தாலும் குற்றம் குற்றமே. அறிந்தே ஒருவன் குற்றம் செய்வது அவனது வேடத்தை கலைத்து விடும் என்பது இதன் கருத்து. அடுத்த நாம் மூன்றாவது குறட்பாக பார்க்கலாம். வழியின் நிலைமையான் வள்ளுவரும் பெற்றம் புலியின் தோல் பொறுத்து மேய்ந்தற்று. அதற்கான விளக்கம், மன வலிமையற்றவன் தவ வேடம் தாங்கி ஒழுகுவது ஒரு பகவானது புலியின் தோலை பொறுத்தி கொண்டு வயலில் மேய்வதை போன்றதாம். போலி வேடம் உலக மக்கள் சந்தேகப்படாமல் இருப்பதற்கே ஆகும். வேடம் விரைவில் கலைந்துவிடும் என்பது கருத்து. அதற்கடுத்ததாக நாம் அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நான்காவது குறிப்பாவே அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். நான்காவது குறிப்பா, தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புன்சிமிழ்தற்று. அதற்கான விளக்கம், ஒருவன் தவ வேடம் புனைந்து அதற்குள் தன்மையை மறைத்து வைத்து நடப்பதே வேடம். ஒருவன் புதற்குள் மறைந்திருந்து வேட்டையாடுவது போன்ற வஞ்சகமாகும். உரிமையில்லாத பெண்ணை தன் வசப்படுத்தும் ஒருவனது கயமை சுட்டப்படுகிறது. அடுத்த நாம் ஐந்தாவது குறட்பாவை பார்க்கலாம். பற்றற்றேம் என்பார் படிச்சொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும். அதற்கான விளக்கம், தன்னை பிறர் நன்கு மதிக்க வேண்டும் என்பதற்காக ஆசைகளை நீக்கிவிட்டேன் என்று சொல்லுவது மறைத்த தவறான நடத்தையன்று இனிமையாகப்பட்டாலும் பின் துன்பங்களை தரும் என்பதாகும். கூடா ஒழுக்கம் விடத்தக்கது. அதற்கடுத்தாக நாம் ஆறாவது குறிப்பாவே அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். ஆறாவது குறிப்பா, நெஞ்சில் துறவோர் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில். அதற்கான விளக்கம், நெஞ்சறிய உண்மையான துறவு மேற்கொள்ளாமல் துறவி போல வஞ்சகமாக நடித்து வாழும் கொடியவர்களை விட கொடுமை மிக்கவர்கள் உலகில் இல்லை எனலாம். மக்களை ஏமாற்றலாம் என நினைத்தல் கூடாது என்பது இதன் கருத்து. அடுத்ததாக நாம் திருக்குறளில் அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது குறட்பாவையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். ஏழாவது குறட்பா, புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கில் கரியார் உடைத்து. அதற்கான விளக்கம், குன்றிமணி வெளிப்புறம் சிவப்பாக இருந்தாலும் அதன் மூக்கு கருமை நிறம் உடையது. அதுபோல வேடதாரிகள் வெளியே தூயவராக தோன்றினாலும் மனத்தால் தீயவரே ஆவார். கெட்ட நடத்தையை மறைப்போர் உலகில் இல்லாமல் இல்லை. அதற்கடுத்தாக நாம் எட்டாவது குறிப்பாவே அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர். அதற்கான விளக்கம், உன் மனம் அழகு வெளியில் கவான் போல் நடிப்பு நாள் தவறாமல் குளித்தல் இவ்வாறு வாழ்வோர் இவ்வுலகில் பலர் உளர் என்பது மறத்தலாகாது. அவர்களிடம் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும், ஏமாறுதல் கூடாது. அதற்கடுத்ததாக நாம் ஒன்பதாவது குறட்பாவையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். ஒன்பதாவது குறட்பா, கனை கொடிது யாழ் கோடு செவ்விதாங்கு அன்ன வினைபடு பாலால் குழல். அதற்கான விளக்கம், தவம் செய்வோரும் புறக்கோளத்தால் சிலர் நல்லவராக தோன்றுவர். ஆனால் செயலில் வஞ்சகம் வெளிப்பட்டுவிடும். ஒழுக்கமான செயல்கள் தான் மனிதனின் உண்மை மதிப்பை அளவிட்டு கூறும். அதற்கடுத்ததாக இறுதிப்பாடல், அதாவது அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இறுதிப்பாடல் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். இறுதிப்பாடல், மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்ததொழித்து விடின். அதற்கான விளக்கம், தலையை மொட்டையடித்தலும் நீண்ட சடைவளத்தலும் புறக்கோளம் வேடம். பயனொன்றும் தராது. பழிபாவங்களை செய்யாமல் இருத்தலே உயர்ந்த அறம். உண்மை காத்து ஒழுக்கம் தவறாதவர்களுக்கு வேடம் தேவையில்லை என்பது இதன் கருத்து. சரி நண்பர்கள், இன்றைக்கி நாம் திருக்குறளில் இருக்க அதிகாரம் 28 அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய
கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நம்ம இன்னொரு திருக்குறளோட அதிகாரத்தில் மீண்டும் நம்ம இன்னொரு திருக்குறளில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.